வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பராக இந்த காரா சேவ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த காரா சேவ் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி முறுக்கு பிழிவுன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் புளிஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கோம். அதே பதத்தில் தான். ஸோ இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. காரா சேவுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 5 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 கப்பு, உடச்ச கடலை பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, குக்கிங் சோடா சிறிதளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இந்த கடலை மாவு 1 கப்புனா, அதாவது என்ன மெஷர்மெண்ட்டில் கொடுத்துக்க பார்த்தீங்கன்னா 230 ml 1 கப்பு. ஸோ அது மாதிரி 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு, இதுக்கு பிறகு உடச்சக்கல பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த உடச்சக்கல் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் மிக்சியில் வீட்டில் அரைப்பீங்க, அரைச்சி முடிச்ச பிறகு வந்து அதை ஃபைனாக ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஏன் கேட்டினா, அந்த உடச்சக்கல பவுடர் வந்து நீங்கள் சில டைம் வந்து சரியாக அரைச்சிருக்க மாட்டீங்க. அரைக்காமல் இருந்தால் உங்களுக்கு வந்து முறுக்கொலையில் புளியும் போது உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிக்கும், கரெக்டாக ஷேப் வந்து வராது. அதனால தான் வந்து நம்ம வந்து நல்லா ஜலிச்சுட்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், மிளகாய் தூள், இந்த மூணும் ஆட் பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து வெறும் மிளகு தூள் மட்டும் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா சில பேர் வெறும் மிளகாய் தூள் போடுவாங்க. நான் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன், போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டான காரம் தெரிய வரும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சோடா பவுடர், அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த சோடா போடுறதுக்காகனா கொஞ்சம் லைட்டாக முறுமுறும் வரதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பூண்டு, வெறும் பூண்டை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது போட்டிருக்கோம். சில பேர் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணுவாங்க, நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் நான் வெறும் பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து 1 குழிக்கு 2 அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் வந்து அதே டைமில் வந்து அதிகமாக ஆட் பண்ணோம்னா, அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு வரும், அதே டைமில் உடைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் குழிக்கிறண்ட அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கோம். வெண்ணெய் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு தவறில்லை. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சிருங்க. நீங்கள் முறுக்கு எப்படி வீட்டில் பிசைவீங்களோ அதே பக்குவத்துக்கு நீங்கள் வீட்டில் மாவு பிசைஞ்சிருங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா தெளிச்சு தெளிச்சு மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் மாவு அந்த தேவையான பொருள்லாம் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து சால்ட் ஆட் பண்ணலாம். ஆனால் நம்ம மாவு பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு தேவையானக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடாது, அது டைமில் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்தால் புளியிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் லூஸாக இருந்தால் எண்ணெய் பிடிக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். ரொம்ப லூஸாக இருந்தால் என்னவுன்னா உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கும், டைட்டாக இருந்தால் அந்த முறுக்கொழாயில் போட்டு புளியிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பக்குவமாக நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த முறுக்கொழாய் இருக்குது. இந்த முறுக்கொழாயில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்படிலாம், பட்டர் அப்படிலாம், நெய் நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டு சைடிலும் எதுக்காக அப்ளை பண்ணுங்கன்னா, உங்களுக்கு வந்து மாவு வந்து புளியும் போது ஈஸியாக வந்து ப்ரெஸ் ஆகும், அதனால ஆயில் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க மாவை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாங்கன்னா, அதில் 1/4 பங்கு அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உள்ளே வச்சுக்கணும். ஃபுல்லாக வைக்க வேண்டாம், ஃபுல்லாக வச்சுன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கார சேவ் பண்ணும்போது வந்து நீங்கள் 1/4 பகுதி அளவுக்கு மட்டும் மாவு உள்ளே ஸ்டப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கட்டிங்கன்னா, நீங்கள் லைட்டாக அப்படி புளிஞ்சு புளிஞ்சு கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே டைமில் வந்து ஆயில் வந்து நீங்கள் சூடாக இருக்கணும். புளிகிற டைமில் வந்து எண்ணெய் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. புளிஞ்சு முடித்த பிறகு மீடியமான ஃப்ளேம், அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கலர் கரெக்டாக வரும். இதை எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணலாம், உங்களுக்கு வந்து கலர் டோட்டலாக வந்து மாறும். ஏன் கேட்டினா, உங்களுக்கு வந்து உடச்சி விட்றதுன்னு பார்த்தீங்களா, புளியை அந்த உடச்சி விடும்போது ஃபஸ்ட்டு நம்ம புளியிறது தான் கலர் மாறிடும், செகண்ட் லாஸ்ட்டாக புளியது வந்து கலர் வேறு மாதிரி வரும். இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரி ஜல்லிக்கண்டில் வச்சு நீங்கள் தேய்ச்சி போடலாம். அப்படி போடும்போது என்னங்கன்னா சின்ன சின்னதாக வரும், நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் இந்த முறுக்கு குழாயை வச்சு நம்ம புளிஞ்சு போட்டிருக்கோம். இந்த காரா சேவு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து அந்த ஆயில் ஃப்ளேம் போட்ட உடனே திருப்பி நோட்டி சொல்லிடுறேன். போட்ட உடனே நீங்கள் அந்த புளியும் போது அந்த ஆயில் சூடாக இருக்கணும், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம், அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேம், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த காரா சேவ் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் சாப்பிடும்போது தெரியும், அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கிறிஸ்பியாக இருக்க டைமில் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சாப்பிடும்போது லைட்டாக மைல்டாக அந்த காரம் தெரிய வரும். காரம்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த மாதிரி காரம் இல்லை, அந்த நீங்கள் அந்த காரா சேவை எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்களா, அதே அந்த டேஸ்ட், அந்த காரம் மைல்டாக அந்த செகண்ட் டேஸ்ட் தொண்டைக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த காரா சேவை எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
என்னங்க இப்போ இந்த காரா சேவை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.